ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி குடிச்சிட்டு வரதால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகள் என்னன்றதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வச்சா அறையோட வெப்பநிலையில் 4 மணி நேரத்தில் நீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் செத்து மடிதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கப்படக்கூடிய தண்ணீரில் பாக்டீரியாக்கள் 34 நாட்கள் வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. பித்தளை பாத்திரத்தில் மட்டும் 4 நாட்களில் பாக்டீரியாக்கள் சீக்கிரத்திலேயே இறந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரத்தத்தில் செப்பு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ரத்தச்சோகை குறையுதுன்னு சொல்கிறாங்க. செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறதால இருமல் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. செப்பு பாத்திரத்தை பயன்படுத்துறது உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது, அதுலேயும் பல மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குது. அதே பாத்திரத்தை பூஜைக்கு பயன்படுத்தும் போது கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கக்கூடிய சக்தியை நம்ம பக்கம் இழுத்து தரத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனவே பூஜைன்னு வந்தால் செப்பு பாத்திரங்களை பயன்படுத்துறது தான் ரொம்பவே சிறந்தது. தைராய்டு சுரப்பி சீராக செயல்படுறதுக்கு இது ரொம்பவே முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. தாமரை பானையில் உள்ள தண்ணீரை குடிக்கிறதால உடல்நல பிரச்சனைகளை சமநிலையில் வச்சிருன்னு கூட சொல்லலாம். தாமரத்தில் அழைச்சி நீக்கக்கூடிய குணங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. கீழ்வாதத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட உடலில் ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்க தாமரம் உதவுதுன்னும், ரத்த சோகையை எதிர்க்கிறதுக்கு இரும்பு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தாமரமும் சிறிய அளவில் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. கர்ப்ப காலத்தில் குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே தேவைப்படும். அதனால் கர்ப்ப காலத்தில் தாமர பானையில் தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு நோய்வாய்ப்படாமல் இருக்கலாம்னு சொல்றாங்க. தாமரத்தில் சிறப்பான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. அதனால தான் புற்றுநோய் அணுக்கள் வளர விடாமல் இது பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இயக்க உறுப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யறதுக்கும் இந்த தாமர தண்ணீர் யூஸ் ஆகுது. தாமரத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அதுக்கப்புறம் திட்டுகளை சிறப்பாக கையாளணும். கூடுதல் அளவில் தாமரத்தால் உங்களோட சருமம் அதுக்கப்புறம் முடிக்கு இயற்கையாகவே ரத்த ஓட்டம் கிடைக்கணும். செப்பு மற்றும் தாமரத்தில் தண்ணி நிரப்பி குடிச்சிட்டு வரதால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல நாம பார்த்த இந்த செப்பு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி குடிக்கிறது மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்தின வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.